கோவையில் அருள்மிகு ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் 15ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒரு வாரமாக நடைபெற்று வரும் விழாவில் கம்பம் நடுதல், அக்னி சட்டி, பால்குடம், அழகு குத்துதல், திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மஞ்சள் விளையாட்டு மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சாய்பாபா பகுதி தேமுதிக செயலாளர் தவசி முருகன், தலைவர் விக்னேஷ், துணைத் தலைவர் மணிகண்டன், செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் மதன், செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலிருந்து கரம்பக்குடி செல்லும் அரசு பேருந்தில் இருந்து பயணிகளை பாதி வழியிலேயே இறக்கிவிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரம்பக்குடியிலிருந்து கந்தர்வக்கோட்டைக்கு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் அவ்வழியாக இயக்கப்படும் அரசு நகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் கரம்பக்குடியில் பயணிகளை இறக்காமல் பாதி வழியிலேயே இறக்கிவிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் தொழிலதிபரை தாக்கிய தனியார் கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விநாயகபுரம் முருகன் நகர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பெரியசாமி, இவரது வீட்டின் அருகில் வசித்து வரும் வளர்மதி என்பவரது வீட்டில் முன்பு 6 பேர் கொண்ட கும்பல் தகராறு செய்து நரகலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை பெரியசாமி தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பெரியசாமியை மரக்கட்டை மற்றும் கம்பியால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பெரியசாமி அளித்த புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தை நகராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட 9 கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரி நகராட்சியில் உள்ள வார்டுகளில் மின் விளக்குகள் பொருந்தும் பணி டெண்டர் விட்டும் பல மாதங்களாக நடைபெறுவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் 80 கோடி ரூபாய் மதிப்பில் 22 வார்டுகளில் அமைக்கப்பட்டு வரும் பாதாள சாக்கடை பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனை கண்டித்து நகராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட 9 கவுன்சிலர்கள் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுமார் 4 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் கடந்த 2017 ஆண்டு அரசால் ஏற்பட்ட ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கூடிய விரைவில் கொண்டு வர வேண்டும் ஒரு உயரிய சிந்தனையில் அரசு நமக்கு செயல்பட்டு நிதி ஒதுக்கியும் கடந்த 6 வருட காலமாக இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை ஒப்பந்தம் எடுத்த நிறுவனர் அலட்சிய போக்கோடும் பொறுப்பற்ற முறையிலும் 7 வருட காலமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டு 5 மாத காலமாக அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் எடுத்த அதிகாரிகளையும் ஒப்பந்தம் எடுத்த நபர்களையும் எங்களால் வந்து அவர்களை எடுத்து ஒப்பந்தத்தின் மூலமாக நான் பயன்பெற முடியவில்லை என்று வேதனையோடு தெரிவித்து. திருவள்ளூர் மாவட்டம் சதுரங்கப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சேமாத்தம்மன் ஆலயத்தில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவில்களை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அந்த புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சத்தூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி 60 அடி உயரமுள்ள கம்பத்தின் மீது மோதியது. கரூரில் இருந்து திண்டுக்கல் நோக்கி பைப்புகளை ஏற்றுக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது காக்காதோப்பூர் 4 வழிச்சாலை பிரிவில் சென்ற பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இழந்த லாரி சாலை ஓரத்தில் இருந்து 60 அடி உயரமுள்ள ஹைமாஸ் விளக்கு கம்பத்தில் மீது மோதியது. இதில் கம்பம் சாய்ந்து விழுந்ததோடு லாரியும் சாலைக்குள் கவிழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பாக வேடச்சந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ்பி
ஜவஹர் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த ஜவஹர் ஈரோடு மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதிய எஸ்பி ஜவஹர் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் கஞ்சா, மது, லாட்டரி விற்பனைகளை மற்றும் வழிப்பறி கொள்ளைகள், ரவுடிகள் உள்ளிட்ட சம்பவங்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் கல்லூரி மாணவர்களிடையே நிலவும் ஊசி, மாத்திரை உள்ளிட்ட போதை கலாச்சாரத்தை ஒழிப்பது முக்கிய பணியாக இருக்கும் என கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லாவி சாலையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. புனித நீரை திருவீதி விழாவாக யானை வாகனத்தில் எடுத்து வந்து சுப்பிரமணியர் கோவிலை வந்தடைந்து பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக வீட்டு மனை வர்த்தகம் குறித்து அனைத்து தகவலும் ஒரே தளத்தில் கிடைக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கொடேசியா வளாகத்தில் ப்ராபர்ட்டி எக்ஸ்போ 2023 எனும் கட்டுமான தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் கட்டுமான தொழில் சார்ந்த பல்வேறு துறையினர் ஸ்டால்களை அமைத்திருந்தனர். இந்நிலையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் முதலீட்டாளர்கள் பார்வையிட்டனர். இதில் வீட்டு மனை வர்த்தகம் தொடர்பான அனைத்து தகவலும் கிடைக்கும் வகையில் பிந்து மீ பிளாக்ஸ் என்ற இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் சேலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வழியாக கொண்டு வரப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் திருத்தேரினை எடுத்து சென்றனர். மேலும் தாங்கள் விளைநிலங்களில் விளைத்து விவசாய பொருட்களை சாமிக்கு காணிக்கையாக செலுத்தினர். அதன் பின் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். Thank you.